ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம வந்து ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி தக்காளி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளி அண்ட் சோயா சங்க்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, இவ்வளோ தான். இப்போ நான் குக்கரில் டைரெக்டாக ஆயில் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஊற்றிட்டேன். அதுக்கு ஒரு 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் 1 பெரிய வெங்காயத்தையும் இதுலேயே ஆயிலேயே போட்டு நல்லா வதக்குங்க, சால்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அதையும் கொஞ்சம் வதக்கின வாட்டி தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி இதிலே போட்டு நல்லா வதக்குங்க. அண்ட் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சால்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்கின வாட்டி நமக்கு வந்து 1 கப் ஆஃப் சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பே லீஃப் நான் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ் 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச அரிசியை இதிலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. அண்ட் எப்பயுமே சீரக சம்பா ரைஸுக்கு வந்து எப்படி நீங்கள் வாட்டர் மெஷர்மெண்ட்டுன்னா 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். ஸோ இப்போ இந்த ரைஸையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னா இதுக்கு 1/2 டம்ளர் நான் பால் ஆட் பண்ணுறேன், 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதிலேயே வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கர் பண்ணுங்கள். ஒரே விசில் தான், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் சாதம். இதுக்கு நடுவில் நான் ஒரு சின்ன பேனில் கடுகு தாளித்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறேன். ஒரு சும்மா கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் தாளிங்க. தாளிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வெந்த சாதத்தில் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து தயிர் சாதம் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகும் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து இது நல்லா தயிர் சாதம் மிக்ஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஃப்ரெஷ் மாதுளை கொஞ்சம் இருந்தது. ஸோ அது நான் இது தயிர் சாதத்தில் ஆட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கூட நீங்கள் அந்த பச்சை கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் வரும் இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுக்கு கூட 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ கர்ட் ரைஸ் அண்ட் டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பராக நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.